ஓம் சாந்தி. 3/10/2017 சாக்கார முரளி. முரளியின் சாரம், இனிமையான குழந்தைகளே, ஆமையை போல அனைத்தையும் ஒருமுகப்படுத்தி கொண்டு மௌனமாக அமர்ந்து சுய தரிசன சக்கரத்தை சுற்றுங்கள். அனைத்து சம்பந்தங்களின் இனிப்பாக இருக்கும் தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய விக்ரமங்கள் அனைத்தும் விநாசமாகிவிடும். கேள்வி: ஈஸ்வரிய குலத்தின் குழந்தைகளுக்காக தந்தையின் ஸ்ரீமத் என்ன? ஈஸ்வரிய குலத்தின் குழந்தைகளுக்காக தந்தையின் ஸ்ரீமத் என்ன? பதில்: எப்பொழுது நீங்கள் இறைவனின் குழந்தைகளாகி உள்ளீர்களோ, அவருக்கு முன்னால் அமர்ந்துள்ளீர்களோ, பிறகு அவரை மிகவும் அன்போடு நினைவு செய்ய வேண்டும். அவருடைய ஸ்ரீமத்படி நடக்க வேண்டும். எந்த அளவிற்கு அவரை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு ஈஸ்வரிய போதை என்பது இருக்கும். ஆனால் எனது வாடிக்கையாளர்கள் பிடுங்கப்படுகிறார்கள் என்று மாயை ராவணன் பார்க்கும் பொழுது அவனும் யுத்தம் செய்கிறான். குழந்தைகளே, பலவீனமாக ஆகாதீர்கள் என்று பாபா கூறுகிறார். நான் உங்களுக்கு சக்தி அளிப்பதற்காகவே அமர்ந்துள்ளேன். பாடல்: பொறுமையாக இரு மனிதனே. பாபா சொல்கிறார், இந்த புத்தியின் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி என்னுடைய கழுத்தின் மாலையாகுங்கள். இப்படியும் ஒரு பாடல் இருக்கிறது. பூமியை ஆகாயம் அழைத்தது. பூமியில் இருப்பவர்களை ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தந்தை அழைக்கிறார். இப்பொழுது என்னிடம் வரவேண்டியுள்ளது, எனவே மோகத்தை வெற்றியடைய வேண்டும். நான் உங்களுக்கு சொர்க்கத்தின் ஏராளமான சுகத்தை அளிப்பேன். தந்தை அனைத்து உறவுகளின் சுவையாக இருக்கிறார். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட்: தந்தையின் ஸ்ரீமத்படி நடந்து ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகி தந்தையின் கழுத்தின் மாலையாக வேண்டும். தந்தையின் நினைவில் இருந்து கொண்டு அத்தீந்திர சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்: இந்த உலகத்தின் மீதுள்ள மோகத்தை வெற்றியடைய வேண்டும். யாருடைய சீச்சி உடலையும் நினைவு செய்யக்கூடாது. வரதானம்: ஈஸ்வரிய சமஸ்காரங்களை காரியத்தில் ஈடுபடுத்தி பயனுள்ளதாக ஆக்கிவிடும். வெற்றியின் மூர்த்தி ஆவீர்களாக. எந்த குழந்தைகள் தங்களது ஈஸ்வரிய சமஸ்காரங்களை காரியத்தில் ஈடுபடுத்துகிறார்களோ அவர்களுடைய வீணான எண்ணங்கள் இயல்பாகவே முடிந்து போய்விடுகிறது. பயனுள்ளதாக ஆக்குவது என்றால் சேமிப்பது அல்லது அதிகரிப்பது. அப்படியென்றே பழைய சமஸ்காரங்களையே பயன்படுத்தி கொண்டே இருப்பது மற்றும் ஈஸ்வரிய சமஸ்காரங்களை புத்தி என்ற பெட்டியில் பூட்டி வைத்து விடுவது அல்ல. அநேகருக்கு நல்ல பொருட்களை அல்லது பைசாவை வங்கியில் அல்லது அலமாரிகளில் வைப்பதற்கான பழக்கம் இருக்கும். பழைய பொருட்கள் மீது அன்பு இருக்கும். அவற்றையே பயன்படுத்தி கொண்டு இருப்பார்கள்.
ஆனால் இங்கு அப்படி செய்யாதீர்கள். இங்கோ மனதால், பேச்சினால், சக்திசாலி உள் உணர்வு மூலமாக தங்களுடைய அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்கினீர்கள் என்றால் வெற்றியின் மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: தந்தை மற்றும் நான் இதே குடை நிழல் கூட இருந்தது என்றால் எந்த ஒரு தடையும் நிலைக்க முடியாது. நல்லது. இனிமேலும் இனிமையான, காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளுடைய நமஸ்காரம். ஓம் சாந்தி.